அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பிராண்டன் சாண்டர்சன் அப்படிங்கிற எழுத்தாளர்கள் எழுதுன த ரெக்கனாஸ் அப்படிங்கிற நூல் தொடர் இந்த நூல்தொடரில் மூணு நூல்கள் இருக்குது முதல் நூல் ஸ்டீல் ஹாட் இது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியாச்சு ரெண்டாவது நூல் ஃபயர் ஃபைட் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியாச்சு மூணாவது நூல் கெலாமிட்டி இந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியாச்சு இந்த நூலோட கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் அமெரிக்காவில் நடக்குது கதை நடக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு வானத்தில் ஒரு மாதிரி ஒன்று தோன்றுறது அது தோன்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திடீர் திடீர்னு மனுஷங்களுக்கு நிறைய சக்தி வந்துடுது அதாவது எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு சில சக்தி வந்துடுது அப்படி சக்தி வந்தனையும் நாம் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம் ஆனால் அப்படி சக்தி வந்தவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த சக்தியால் தீயவங்களாகவும் மாறிடுறாங்க அவங்க கிட்ட சக்தியும் இருக்குது அவங்க கெட்டதும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி கெட்டது செய்ய ஆரம்பிச்சதுனால என்ன ஆகிடுதுன்னா உலகம் அப்படியே துண்டு துண்டாக ஆகிடுது அதுவும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக ஆகிடுது அந்த மாதிரி சக்தி உள்ளவங்க அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் ஹீரோ வருவார் ஒரு கதாநாயகன் வருவான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவான் சூப்பர்மேன் மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒருத்தன் வரான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனும் தீயவனாக தான் இருக்கான் அந்த நகரத்தை அப்படியே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறான் அதாவது அந்த நகரம் எதுன்னா இப்போ இருக்கிற மிச்சிகன் அந்த மாகாணத்தில் இருக்கிற நகரங்கள் அந்த குளம் கூட அப்படியே அவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அப்படி அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன பண்ணுறான்னா அந்த நகரத்தை அப்படியே முழுக்க முழுக்க இரும்பாக மாற்றிடுறான் ஸ்டீலாக மாற்றிடுறான் அதுதான் அவனோட சக்தி அவனால் எதை வேணால் ஸ்டீலாக மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் அவனை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கான் அவனை யாராலையும் தாக்க முடியாது ஒரு துப்பாக்கி குண்டு கூட அவனை கொல்லாத அந்த அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் பறக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த மாதிரி ஒருத்தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நகரம் வந்துடுது இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொருத்தனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய சக்தி வாய்ந்தவங்களுக்கு கீழே குட்டி குட்டி அடிப்படிகள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாமும் இந்த நகரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக வேலை செய்யறாங்க அந்த மாதிரியான ஒரு நகரத்துல ஒரு சின்ன பையன் வளர்றான் அவனுக்கு பத்து வயசா இருக்கும்போது ஸ்டீல் ஹார்ட் அப்படிங்கிற இந்த வில்லன் அந்த நகரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றான் அந்த நகரத்துலதான் அந்த பையன் வளர்றான் வளரும் என்ன பண்றான்னா எபிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வில்லன்களை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப ஆய்வுகள் பண்ணிட்டு அவன் வளர்றான் அந்த சமயத்துல அவனுக்கு யார பத்தி தெரிய வருது அப்படின்னா இவங்களுக்கு எதிரா வேலை செய்யற ஒரு புரட்சி கும்பலை பத்தி தெரிய வருது அந்த புரட்சி கும்பல் வெளியே வராம சின்ன சின்ன வேலைகள் அதாவது சின்ன சின்ன கொலைகளை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சக்தி வாய்ந்தவங்களை அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு இருக்கவங்களோ அப்பப்போ கொலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சோ அவங்க கூட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறான் அப்படி அவன் சேர்றான் இந்த ஸ்டீல் ஹார்ட் அப்படிங்கிற வில்லனை அழிச்சாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் முதல் நூலோட கதை அடுத்த கதை எங்க நடக்குதுன்னா வேற ஒரு நகரத்துல நடக்குது அந்த நகரம் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற நியூயார்க்ல உள்ள நகரத்துல நடக்குது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி அந்த நகரத்தை மூழ்க மூழ்கடிச்சிருக்காங்க அங்க நிறைய மரங்கள்லாம் நடக்குது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நகரத்துல நடக்குது அந்த நகரத்துல அந்த வில்லியை அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகுது மூணாவது நூலோட கதை எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நகரத்துல நடக்குது அந்த நகரம் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற நகரம் அதை பத்தியும் நூல் நிறைய பேசுது கடைசியில் ஏன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி தீயவங்க ஆகுறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட நூல் பேசிக்கிட்டே போகுது கடைசியில என்னெல்லாம் நடக்குது இந்த தீயவங்களை எல்லாம் அவங்களால வெற்றி கொள்ள முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி தான் நூல் தொடர் முடியுது இந்த நூல் தொடரோட முதல் நூலான ஸ்டீல் ஹார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு காட்சியையும் எழுத்தாலும் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு அடுத்து என்ன நடக்கும் ஏன் இப்படி பண்றாங்க அடுத்து என்ன மாதிரியான திருப்பம் நடக்கும் யார் யாரை ஏமாத்துவாங்க அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்களா அந்த மாதிரிலாம் நம்மள நெகத்தை கடிச்சிட்டு படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டீல் ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஃபயர் ஃபைட்டும் கெலாமிட்டியும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஃபயர் ஃபைட் கூட பரவாயில்ல மூணாவது நூலான கிளம்பட்டி ரொம்ப அசுரசுரமாக முடிக்கப்பட்ட நூல் மாதிரி இருந்துச்சு ஆனாலும் மூணு நூலையும் தொடர்ந்து படித்தேன் அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சு ஆனால் முதல் நூல் மாதிரியே ரெண்டாவது நூலையும் மூணாவது நூலையும் எழுத்தாளர் நேரம் எடுத்துக்கிட்டு நல்ல வார்த்தைகள்லாம் செலவு பண்ணி எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா முதல் நகரத்தை பற்றி அவ்வளவு நல்ல விரி விரிவாக பேசியிருப்பார் அதே மாதிரி கதாபாத்திரங்களுக்கு நல்ல ஆழம் சேர்த்துருப்பாரு ஆனால் போக 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 அந்த அளவுக்குலாம் செய்யாமல் விட்டார் ஏன்னோ இந்த நூல் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அவசர அவசரமாக எழுதி முடித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த நூல் தொடரை முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இவரோட இன்னொரு பதின்ம வயதினருக்கான அறிவியல் புனைவு நூல் தொடரானா ஸ்கைவேர்ட் அப்படிங்கிற நூல் நான் படித்திருக்கேன் அதில் ரெண்டு நூல் தான் வெளியாக இருக்குது இன்னொரு ரெண்டு நூல் வெளியே ஆகலை அந்த தொடர் படித்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தொடர் முடியும் போது நல்லா முடியாததுனால ஒரு பயம் வந்துருச்சு இப்போ எனக்கு இவரோட தொடக்கமெல்லாம் ரொம்ப தான் இருக்கு ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு இவரோட இன்னொரு கனவு புனைவு ஃபேண்டசி நூல் மிஸ் மிஸ்பானும் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கும் பயம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா அது இப்போ முதல் நூல் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு அதையாவது நல்லா முடிச்சிருப்பாரா இல்லை இந்த நூல் கொண்டே முடிச்ச மாதிரியே கொஞ்சம் சொதப்பெல்லாம் முடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரியான பயம் எனக்கு வந்துருச்சு ஆனால் அந்த பயம்லாம் வெறும் பயமாகவே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த நூல் தொடரை அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு ஸ்கைவார்டு அப்படிங்கிற நூல் தொடரை அவர் இப்ப எழுதிட்டு இருக்காரு அந்த வித்தியாசத்தை என்னால பாக்க முடிஞ்சுது அதாவது அந்த நூலை படிச்சுட்டு இந்த நூலை படிக்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அவருடைய எழுத்து எவ்வளவு மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியுது அதாவது ஸ்கைவேர்டில் இன்னுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு கதாபாத்திரங்களை இன்னுமே கூட கொஞ்சம் ரொம்ப நுட்பமாகவும் கவனமாகவும் படைச்சிருக்காரு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதிலையும் மிஸ்பான விடவே எனக்கு ஸ்கைவேர்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு காரணம் என்னென்னா அதெல்லாம் அவர் இப்போ எழுதிட்டுருக்கிறதுனால ரொம்ப பண்பட்ட எழுத்தாளராக மாறி எழுதிட்டுருக்கறனால நல்லா எழுதிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்கைவர்ட் தொடரை நல்லா தான் கொண்டு போய் முடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அந்த நூல் தொடரை பத்தியும் ஒரு காணொலி போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்க இந்த நூல் தொடர் முடியும் போது அவ்வளவு சிறப்பா முடியல ஆனாலும் முதல் நூல் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக படிக்கணும்னா கட்டாயம் இந்த நூல் தொடரை நீங்க படிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது நூலில் கொஞ்சம் அழுப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா விட்டுறிங்க அதனால ஆனால் முதல் நூலையாவது படிச்சு பாருங்க இந்த நூல் தொடரில் எனக்கு பிடிக்காம போன இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன வயசுக்காரங்க எடுத்ததும் கௌத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கும் முதல் நூலில் குறைஞ்சபட்சம் பெரியவங்க வேணாம் யோசிச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பாங்க ஆனா போக 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 சின்ன பசங்க சொல்கிறதுலாம் அப்படியே கேட்டுட்டு பெரியவங்க செய்கிற மாதிரி அதுதான் பலன் தர்ற மாதிரி அப்படியே கதை எடுத்துகிட்டு போயிருப்பார் அவர் அவசோஷமாக முடிக்கணும் அப்படிங்கிறக்கா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை அந்த மாதிரியான கதைகளில் எனக்கு விருப்பம் இல்லை அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது நூலும் மூணாவது நூலும் எனக்கு பிடிக்காமல் போனதுக்கு ஆனால் பதினோ வயதனருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான கதைகள் படிக்கிறதுக்கு அந்த வயசில் அதெல்லாம் பிடிக்கும் அதனால அவங்களுக்கு பிடிக்கலாம் எனக்கு தான் ரெண்டாவது நூலும் மூணாவது நூலும் அவ்வளோவா பிடிக்கல வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூல் தொடரை படிச்சு பாருங்க இந்த நூல் தொடர படித்து பார்க்கலனாலும் பரவாயில்ல அவரோட ஸ்கைவேர்டு அப்படிங்கிற அந்த நூல் தொடரை படிச்சு பாருங்க என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க அந்த நோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்